சூரியன் கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்ச் 15ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்கின்றார். கும்பராசியில் சஞ்சரிக்கும் புதன் மார்ச் 17ஆம் தேதி என்று மீன ராசிக்கு மாறுகின்றார். மகர ராசியில் சஞ்சரிக்கும் புதன் மார்ச் 11ஆம் தேதி கும்பராசிக்கு மாறுகின்றார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். செவ்வாய் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். சூரியனுடன் இணையும் சுக்கிரன் மார்ச் 26ஆம் தேதி அஸ்தமனமாகின்றார். மகர ராசியில் குருவும் சனியும் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ஏப்ரல் 5ஆம் தேதி கும்ப ராசிக்கு அதிசாரமாக பெயர்கின்றார். அதன் தாக்கத்தை இம்மாதத்தின் பிற்பகுதியில் இருந்தே உணர தொடங்குவீர்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான வெற்றி மற்றும் யோகத்திற்கு உரிய மாதம் என்றே கூறலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் புதன் சனி பகவான் குரு பகவான் மிக பலமாக இருக்கின்றார். செவ்வாய் 22ஆம் தேதி வரை 2ஆம் இடத்தில் குரு பகவான் கேது பகவான் செவ்வாய் என்ற சேர்க்கை குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு உண்டாக்குகின்றார். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் முன்னேற்றமும் அதிக லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உரிய பதவி பாராட்டு கிடைக்கும். பணியில் இருக்கும் தடைகள் நீங்கி வெற்றியை நோக்கி முன்னேறுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் தானாகவே வந்து சேரும். வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கும் யோகமும் உண்டு. உடன் பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் விழாக்களை முன்னின்று நடத்தி மகிழ்ச்சி பெறுவீர்கள். உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உறவு சவால் மிக்கதாக இருக்கலாம். அவர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் என்றாலும் இந்த மாதத்தின் இடைப்பகுதியில் நிலைமை ஓரளவிற்கு சீராக இருக்கும். வீட்டில் விருந்து விசேஷங்கள் நடைபெறும். உங்களுக்கு வீடு மனை பூமி போன்ற சொத்துக்கள் வாங்கும் யோகமும் கிடைக்கும். நீங்கள் கடன் வேண்டி விண்ணப்பித்திருந்தால் அவை கிடைக்கப்பெறுவீர்கள். உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்தவரை உங்கள் பணிகளை விட அன்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பதட்டமும் ஏற்படும். நீங்கள் தன்னம்பிக்கை கொண்டு தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பக்குவ மனப்பான்மை உங்களை அன்பு மிக்கவராய் மாற்றும். குடும்ப நல்லுறவில் முன்னேற்றம் காண்பதற்கு நீங்கள் சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். பொருளாதாரம் நிதிநிலையை பொறுத்தவரை பண விஷயங்களில் நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். அதிகமாக பணத்தை செலவு செய்ய மாட்டீர்கள். கஞ்சத்தனமாகவும் இருக்க மாட்டீர்கள். சமநிலை வகிப்பதுதான் உங்களின் குணம். பணப்புழக்கம் ஓரளவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். உங்கள் மனதில் காணப்படும் தைரியம் உங்களை சிறப்பாக நிர்வகிக்க வைக்கும். நிதிநிலையின் முன்னேற்றம் காண்பதற்கு குபேர பகவானை பூஜை செய்து வாருங்கள். பெண்களுக்கு இம்மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து பாராட்டும் புகழையும் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் கல்வி கல்யாணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். பெற்றோர்களின் உதவியும் உடன் பிறப்புகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு சம்பள உயர்வும் சலுகைகளும் கிடைக்கலாம். வாகனம் வாங்கும் யோகத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முன்னோர்களின் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் இருக்கலாம். வேலை வாய்ப்பு பணியில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களே கிடைக்கும். நீங்கள் பணியில் அதிக கவனத்தை செலுத்துவீர்கள். நீங்கள் எடுக்கும் சில முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வீர்கள். இதன் மூலம் பணியிடத்தில் நிலைமை சீராக இருக்கும். எனவே நீங்கள் எந்த இடத்திலும் பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் பணியாற்ற வேண்டும். தொழில் நீங்கள் உங்கள் தொழிலில் சீரான வெற்றியை பெறுவீர்கள். தொழிலில் லாபம் காண நீங்கள் அதிகம் யோசித்து செயல்பட வேண்டும்.
கூட்டுத்தொழில் சுமூகமாக நடைபெறவும் அதில் லாபம் காணவும் நீங்கள் கவனத்தை சிதறாமல் அதில் உழைக்க வேண்டும். நிலுவைத் தொகைகள் வருவதில் சில தாமதங்கள் ஏற்படலாம். சிலருக்கு சில போராட்டங்களுக்கு பிறகுதான் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். சில தடைகளையும் தாமதங்களையும் தாண்டி தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் மாதமாக இருக்கலாம். தொழில் வல்லுநர்கள் விருச்சிக ராசி தொழில் வல்லுநர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றாலும் உங்கள் தொழில் சம்பந்தமான பணிகளை விரைந்து முடிக்கும் மின்னணு சாதனங்கள் பழுது காரணமாக நீங்கள் சில எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடலாம். இது உங்கள் மனதில் பதட்டத்தை ஏற்படுத்தலாம். உங்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட கிடைக்கவில்லையே என்ற ஏமாற்ற நிலை இருக்கும். இதனால் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற இயலாத நிலை இருக்கலாம். இந்த நிலைமை சிறிது காலத்திற்கு மட்டும்தான். அதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு சூரிய பகவானை பூஜை செய்து வாருங்கள். உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த மாத கடைசியில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் என்றாலும் சிறு உடல் உபாதைகள் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். சத்தான ஆதாரத்தை உட்கொள்ளுங்கள். உணவில் பழங்கள் கீரைகள் காய்கறிகள் போன்றவற்றை சேர்த்துக் கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பதற்கு சனி பகவானை பூஜை செய்து வாருங்கள். மாணவர்கள் இந்த மாதம் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஆரோக்கியத்தில் மட்டும் அவ்வப்போது சிறிது கவனம் செலுத்த வேண்டும். படிப்பில் கவனத்தை செலுத்தி படிப்பதன் மூலம் நீங்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கள். உங்கள் பெற்றோர் உங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள். நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு சரஸ்வதி தேவியை பூஜை செய்து வாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்று பார்த்தால் 9, 10, 11, 12, 13, 20, 25, 28, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையும் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். சிறிது கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் 1, 2, 7, 16, 18, 26 ஆகிய நாட்கள் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் தொழில் செய்யும் இடத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் முடிந்தவரை வீண் விவாதத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் செல்லாதவர்கள் தற்போது சென்று வர மிகச்சிறந்த யோகத்தை பெறலாம். இம்மாதம் சனிக்கிழமை வரும் பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து பில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வாருங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது. குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை எழியுங்கள். இந்த மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேகமாக வெற்றிகள் கிடைக்கும் மாதமாக இருக்கும்.